பெபிள்ஸ் தமிழ். தேவர்களும் அசுரர்களும் விநாயக பெருமானின் வீரத்தையும் அறிவாற்றலையும் நன்கு அறிவார்கள். அசுரர்கள் விநாயக பெருமானை கொல்வதற்கு திட்டமிடலாயினர். அதில் ஒருத்திதான் சாந்த மகிஷி. விநாயகன் என் சகோதரன் வியோமாசுரனை கொன்றுவிட்டான். நான் விநாயகனை கொன்று பழி தீர்த்துக் கொள்வேன். நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். விநாயகன் வீரமும் அறிவும் நிரம்பியவன், நினைவிருக்கட்டும். நான் வெகு நாட்களாகவே விநாயகனை கொல்ல திட்டமிட்டு வருகிறேன். நான் இப்போது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். நாளையே என் திட்டத்தை நிறைவேற்றுகிறேன். சாச்சி, இந்திரனின் மனைவியா? எப்படி இங்கே? மூடனே, நான் சாந்த மகிஷி. நான் இந்த மாறு வேடத்தில் எல்லாரையும் ஏமாற்றப் போகிறேன். யாரும் என்னை சந்தேகப்பட மாட்டார்கள். சாந்த மகிஷி தன் திட்டத்தை நிறைவேற்ற கைலாயம் சென்றாள். அவள் பார்வதி தேவியிடம் வந்தாள். ஓ சாட்சி, வரவேண்டும். நாம் சந்தித்து வெகு நாட்களாகிவிட்டன. ஏன் பதற்றமாயிருக்கிறாய்? தேவி, என் கணவர் இந்திரனை ஒரு வாரமாக காணவில்லை. எப்படி? ஒருவேளை அசுரர்களுக்கு பயந்து எங்காவது ஒளிந்து கொண்டிருக்கிறாரோ என்னவோ. அவரை கண்டுபிடித்து தரும்படி சிவபெருமானை வேண்டிக் கொள்ளவே நான் இங்கு வந்தேன். நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். கவலைப்படாதே, உன் கணவர் பத்திரமாக இருப்பார். நீ விரைவில் அவரை சந்திப்பாய். என்னுடன் வா. பார்வதி தேவி கருணையுடையவள். சாந்த மகிஷியை பற்றி அவளுக்கு சந்தேகம் எழவே இல்லை. அவள் சாந்த மகிஷிக்கு கைலாயத்தை சுற்றி காட்டினாள். அப்படி செல்லும் போது விநாயக பெருமான் தென்படுகிறாரா என்று சாந்த மகிஷி கவனித்தாள். ஆனால் அவர் அங்கு இல்லை. இங்கே சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள். விநாயகன் எங்கே? நான் வந்ததிலிருந்து அவனை பார்க்கவே இல்லையே. ஓ, அவன் இங்கே எங்காவது விளையாடிக் கொண்டிருப்பான். நான் அவனை உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். ஓ, மிகவும் நல்லது. சாந்த மகிஷி மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அவளை யாரும் சந்தேகப்படவில்லை. அவளுடைய சதித்திட்டம் இப்போது உச்சக்கட்டத்துக்கு வந்துவிட்டது. விநாயக பெருமான் உள்ளே நுழைவதை பார்த்தவுடன் அவள் கண்கள் கோபத்தால் சிவந்தன. ஓ, இவன் மிகவும் சிறியவன். இவன் பெரிய பலசாலி என்று எல்லா அசுரர்களும் பயப்படுகிறார்கள். இந்த சிறுவனை நொடியில் நான் அழித்து விடுவேன். விநாயகனே, என் அருகில் வா. உன்னை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டன. அருகில் வந்து என்னை அணைத்துக் கொள். இதில் ஏதோ சூது இருக்கிறது. விநாயக பெருமான் மெதுவாக சாந்த மகிஷியை நெருங்கி வர ஆரம்பித்தார். அவள் ஆர்வம் பெருகி வந்தது. ஆனால் ஒவ்வொரு அடிக்கும் தன் உருவத்தை நீளத்திலும் அகலத்திலும் பெருக்கிக் கொண்டே வந்தார் விநாயக பெருமான். சாந்த மகிஷியை நெருங்க நெருங்க அவர் உருவமும் பெரிதாகிக் கொண்டே வந்தது. என்ன இது? ராட்சத உருவமாக ஆகிவிட்டதே. நான் இப்போது என்ன செய்வேன்? இப்போது என்ன நினைக்கிறாய்? நான் சிறுவன் என்றா? நீ என்னை கொல்லப் போகிறாயா? வா, என்னை கொல். அவள் தன் கூரிய நகங்களால் விநாயக பெருமானை காயப்படுத்த நினைத்தாள். ஆனால் விநாயக பெருமான் இன்னும் நெருங்கி சென்றார். என்னை நீ அணைத்துக் கொள்ள விரும்புகிறாயா? நல்லது, நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன். விநாயக பெருமான் அவளை அணைத்து நொறுக்கினார். யார் அது? மகனே, விநாயகனே, யார் இவள்? சாட்சி எங்கே? தாயே, வந்தவள் சாந்த மகிஷி. சாட்சி ரூபத்தில் உருமாறி வந்திருந்தாள். நான் அவளிடமா உன்னை அனுப்பினேன்? கவலைப்படாதீர்கள் தாயே, இனி அவளால் யாரையும் தொந்தரவு செய்ய முடியாது.
பெபிள்ஸ் தமிழ்.